ஓகே, வாட் இஸ் டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ்னா என்னன்னா எல்லா பேருக்கும் தெரிஞ்சதுதான், பட் லைட்டாக சொல்கிறேன். ஒரு டேட்டாபேஸ்னா நம்மளோட டேட்டாஸை சேவ் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் நிறைய எம்ப்ளாயர்ஸ் வேலை ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட சேலரி, தென் ஹெச்ஆர்ஏ, அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு சேவ் பண்ணி வைக்க நம்ம வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வைக்கலாம். சேவ் பண்ணி அதை நம்ம எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணலாம். ஸோ டேட்டாவை சேவ் பண்ணுற, ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் தான் டேட்டா பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹவு டு கிரியேட் அ டேட்டா பேஸ் யூசிங் பேசிக்ஸ் 6.0. ஓகே, எப்படி நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறது விஷுவல் பேசிக்கில் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ப்ரோக்ராம் போகலாம். ஸ்டார்ட் எப்பயும் போல் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 6.0, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் 6.0. ஓகே, இப்போ நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணணும். ஸோ விஷுவல் பேசிக்கில் ஆட்இன்ஸ், நம்ம எல்லாம் இருக்கோம் ஆட்இன்ஸ்ன்னு இருக்கோம். அதில் விஷுவல் டேட்டா மேனேஜர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா விஸ் டேட்டா அப்படின்னு ஒரு விண்டோ வரும். அதில் ஃபைலில் போய் ஓப்பன் டேட்டாபேஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற டேட்டாபேஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் நம்ம இப்போ நியூவாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூவில் போய் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ், நம்ம வந்து அப்படி டேட்டாபேஸ் நிறையா இருக்குது, நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அதை யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம். அது வந்து வெர்ஷன் 2.0, 7.0 இது நினைக்கிறேன், 2.0 வச்சுக்கலாம். நம்ம இந்த டேட்டாபேஸை எங்கே சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம மை கம்ப்யூட்டரில் டி காலன் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்க் டியில் சேவ் பண்ணுறேன். டேட்டாபேஸ் 1 அப்படின்னு சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸில் போய் சேவ் பண்ணால், ஏதாவது சேவ் பண்ணால் அந்த டேட்டாபேஸில் சேவ் ஆகும். அந்த டேட்டாபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்கா டேட்டாபேஸ் 1 அப்படி சொல்லி தான் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். இந்த இருக்கா டேட்டாபேஸ் 1, இதுதான் நம்மளோட டேட்டாபேஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து சேவ் இந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னென்னா நம்ம வந்து அக்சஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்சஸ் இந்த அக்சஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து அக்சஸ், இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலை. இப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் வந்து இந்த டேட்டாபேஸ் ஒன்று இந்த அக்சஸ் டாக்குமெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஒரு அக்சஸ் டாக்குமெண்ட் ஃபைலாக வியூ ஆகும். ஓகே, இப்போ ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். க்ரியேட் பண்ணி இந்த இதுதாங்க டேட்டாபேஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். தென் எப்படி அதில் ஸ்டோர், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, அந்த டேட்டாவை எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி மித்த ஒர்க்ஸ்லாம் எப்படி டேட்டாபேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம்.